ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குண்ணு. வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியில் கடந்த 5 வருடங்களாக சித்தர்கள் திருவடி குண்ணு என்ற பெயரில் நான் என்னுடைய ஆன்மீக கருத்துக்களையும் மற்ற ஆன்மீக அன்பர்களோடு உரையாடலையும் தொடர்ந்து சித்தர்களின் ஜீவபீட தரிசனத்தை நான் பெற்றதை உங்களுக்கும் அதை நான் காணொலியாக்கம் செய்து வழங்கி கொண்டு வந்துகிறேன். என்னுடைய தொடர் பயணத்தில் வந்து கடந்த வருடம் நான் வந்து கோயம்புத்தூர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே எனக்கு ஒரு ஞான தீட்சை, ஆன்மீக தீட்சை என்று சொல்லலாம், ஞான தீட்சை நான் பெற்றேன். அன்று முதல் எனக்கு வந்து ஒரு திருநாமம் என்று குருநாதரால் சூட்டப்பட்டது, சிவபாதன் என்ற பெயர். அந்த நாமத்தை ஏனால் உடனடியாக நான் இங்கே வந்து நான் சொல்ல முடியவில்லை. காரணம், அனைவராலும் சித்தர்கள் திருவடி குண்ணு என்று தொடர்ந்து அழைக்கப்பட்டதால் அந்த பெயர் மாற்றம் என்பது உடனடியாக என்னால் இங்கே பதிவு செய்ய முடியவில்லை. வரும் காணொலியில் இருந்து சித்தர்கள் திருவடி குண்ணு என்பதை சிவபாதன் என்ற திருநாமத்தோடு என்னுடைய குருநாதரின் ஆசியாலும் உங்கள் அனைவரது ஒத்துழைப்பாலும் தொடர்ந்து அந்த திருநாமத்தில் எனது ஆன்மீக பயணத்தை தொடங்க இருக்கிறேன் என்பதை உங்கள் முன் நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் கோடீஸ்வராய நமக. இறைவனை தேடி நீண்ட தொடரில் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தை, பஞ்சபூதங்களை, பஞ்சபூதத்தின் மூலக்கூறான காற்று, காற்றின் மூலமாக நாம் வாசியோகம், வாசியோகத்தை அடைவதற்கு நாம் வந்து அட்டமா சித்திகள் தேவைப்படுகிறது. இந்த அட்டமா சித்திகளை நாம் அடைவதற்கு அட்டாங்க யோகம் மிக முக்கியமானது. இந்த அட்டாங்க யோகத்தில் நாம் பார்த்தோம் யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகரம், தாரணை, சமாதி அப்படிங்கிறதுல பார்த்தோம். இயமம் நியமம் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம ஆசனம் பார்க்க போறோம். ஆசனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யோகாசனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப யோகாசனம் அப்படின்னா அதை ரெண்டா பிரிங்க, யோகா ஆசனம். அப்ப இரண்டும் ஒன்னா. இப்ப இன்னைக்கு எல்லாருமே வந்து யோகாசனம் அப்படின்னா, யோகா என்றால் அது ஒரு சமஸ்கிருத சொல், தமிழ் இல்லை. ஆசனம் என்பதுதான் நடைமுறையில இருக்கிறது. ஆக இரண்டையும் நம்ம வந்து யோகாசனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த யோகாசனம் 2000 ஆண்டுகள்ல 5000 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து நம்ம தோன்றது. தமிழர்கள் தோன்றின காலத்திலேருந்து சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் தோற்றுவித்த இந்த யோகாசன கலை இந்தியாவுக்கு மட்டுமே உரித்தானது. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் வந்து வேர்ல்டு யோகா டே அப்படின்னு நம்ம வந்து ஜூன் அந்த மாசம் அந்த 20ஆம் தேதி நம்ம உலகம் முழுவதும் நம்ம வந்து கொண்டாடுறோம். அதற்கு பேஸ் வந்து இந்தியா தான், குறிப்பா இன்னும் சொல்ல போனா தமிழகம். இந்த யோகா என்றது ஏற்கனவே சொன்னோம் சமஸ்கிருத சொல், ஆசனம் என்பது வந்து தமிழ் சொல். இந்த அந்த ஆசனம் அப்படின்றதுக்கு வந்து இருக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். யோகா அப்படின்னா என்ன அப்படின்னா, அலையும் மனதை ஒருநிலைப்படுத்தும் அல்லது நேர்வழிப்படுத்தும் ஒரு ஒரு செயல். அதுதான் வந்து எளிமையா அது வந்து யோகா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆசனம், ஆசனம்னா நம்ம சொன்னோம் இருக்கை, இருக்கைன்னா ஒருநிலைப்படுத்துறது. அப்படின்னா என்ன, இந்த உடலை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு நிலைப்படுத்துதல், குறிப்பிட்ட நிலைப்படுத்தல். அப்போ அந்த மனதை ஒருநிலைப்படுத்தணும், இந்த உடலையும் ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டும் யோகாசனம். அதாவது ஏற்கனவே நம்ம சொன்னோம் உடல், உயிர், ஆன்மா, இந்த மூன்றையும் நாம வந்து ஒருநிலைப்படுத்துறது, அதுக்கு பேர் தான் வந்து சிங்க்ரனைசேஷன். அதுதான் வந்து நமக்கு வந்து யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஒவ்வொரு யோகா நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு யோகா நிலையும் கிட்டத்தட்ட சித்தர்கள் காலத்திலிருந்தே 80,000க்கும் மேற்பட்ட இந்த யோகா கலைகள், இத்தனை 1000 அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் என்னன்னா எழுதி வைக்கப்படாமல் மறைபொருளாகவே அது போச்சு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 8500 மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதுல ஒரு 130 வந்து நம்மளுடைய நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ப எல்லாரும் நடைமுறைப்படுத்தப்பட்ட, எல்லோரும் விரும்பி செய்யப்படுகிற ஒரு இதா வந்து 130க்கும் மேற்பட்ட ஒரு ஆசனங்கள் இருக்குது. அதுல குறிப்பா வந்து இன்னைக்கு நோட்டபிளா இருக்குது வந்து 84 அந்த யோக அந்த கலை அந்த அந்த போஸ்டர்ஸ் வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். மீன்ஸ் அதாவது ஒருநிலை, அதாவது ஃபைனலைசேஷன் பண்ணியிருக்கோம். இந்த 84 இந்த கலைகள், யோகா கலைகள், யோகா ஆசனம், அதை நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம். அந்த 84ல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வரைக்கும் என்னால வந்து நான் தொடர்ந்து பயிற்சி செஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் 84 நம்ம வந்து பண்ணலாம். அதற்கு நேரம்லாம் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த உடல், உயிர், ஆன்மா
இது மூன்றும் சிங்க்ரனைசேஷன் பண்ணுறது. ஒருநிலைப்படுத்தும் பொழுது இந்த யோகா நம்ம வந்து யோகா ஆசனம் நம்ம செய்கிறோம். யோகாங்கிறது வந்து ஏற்கனவே வந்து இது மட்டும் இல்லை, ஆசனம் மட்டும் அல்ல, யோகாவில் வந்து முத்ரா அப்படி இருக்குது, முத்திரைகள் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சின் முத்திரைன்னு சொல்லுவோம், அந்த முத்திரைகள் அவர் சேர்ந்தது. பிரணயமா அந்த மூச்சு பயிற்சியும் அதை சேர்ந்தது தான் மொத்தமாக யோகா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஆசனம் என்பது அதில் உண்டு. ஆசனம், மூச்சு பயிற்சி, முத்திரை இதெல்லாம் சேர்ந்தது தான் யோகாசனம். ஆசனம் என்பது தனி. இப்போ நாம் வந்து ஆசனத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆசனத்தை பற்றி தனியாகவே நம்ம பேச முடியாது. ஏன்னா இந்த ஆசனம் என்று சொல்லும் பொழுது இப்போ பத்மாசனத்தில் உட்காரும்போது நம்ம வந்து சின் முத்திரையிலேருந்து தான் உட்காருவோம். நம்ம வஜ்ராசனத்தில் உட்காரும்போதும் நம்ம வந்து கையை மேற்கையை இந்த மேலே வந்து வானத்தை நோக்கி இப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து தொடையில வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஒவ்வொன்றுமே வந்து சின் முத்திரை அல்லு மட்டும் அல்லாமல் நிறைய முத்திரைகளும் நம்ம இந்த வந்து ஆசனத்தில் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம பிரணயாமத்தில் நிறைய கிரியா இந்த மாதிரி நிறைய யோகங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம தனியாக மூச்சு பயிற்சியில் பேசும்போது பேசலாம். இப்போ ஆசனத்தில் அதை மிங்கிள் பண்ண வேண்டாம். அப்படி அது அல்லாமல் ஒரு யோக அதாவது ஒரு ஆசனங்கள் செய்யும் பொழுது நாம் வந்து உள் ஆர்ந்த அந்த மூச்சை நாம் இழுத்து நம்ம வந்து நிற்கும் பொழுது தான் நம்ம அந்த ஆசனத்துக்கான அந்த பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ ஆழ்ந்த மூச்சை நம்ம இழுத்து ஒரு போஸ்டரில் நிற்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதை வெளியிடு அதாவது உள் இழுக்கும் பொழுது நாம் ஒரு ஒரு வகையான ஒரு மூமெண்ட் இருக்கும், அதை வெளியிடும் பொழுது ஒரு வகையான ஒரு ஒரு மூச்சு இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த கழுத்துன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த கழுத்தை வந்து நம்ம வந்து ஒரு ரொட்டேட் பண்ணுவோம். அந்த ரொட்டேட் பண்ணும்போது ரொட்டேட் ஆகும்போது ஒரு பாதி உள் மூச்சை வந்து உள்ளிழுக்கணும், அதை அடுத்த ரவுண்டு வரும்பொழுது மறுபாதியை வந்து நம்ம மூச்சை விடணும். இப்போ நான் ஆழ்ந்த மூச்சை நான் எடுக்கிறேன், நீங்க பாருங்க விடுறேன், உள்ள எடுக்கிறேன் விடுறேன். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப ஒரு பாதியை நாம் உள்ளிழுக்கும் பொழுது ஒரு ரவுண்டு அங்க நிலை நிறுத்திவிட்டு அதை வெளியிடும் போது இன்னொரு பாதையை நாம் சொல்லுவோம். அது மாதிரி இது இப்படிதான் நம்ம வந்து இந்த மூச்சுக்கும் ஆசனத்துக்கும் உள்ள சம்பந்தம், முத்திரைக்கும் மற்ற ஏனைய நம்ம முத்திரைகளை ஆசனங்களை செய்யும் பொழுது இந்த முத்திரைகளும் நமக்கு பயன்படும். அங்கேயும் நமக்கு வந்து இந்த உள்ளார்ந்த அந்த மூச்சு வந்து நம்ம பயன்படும். இதுதான் வந்து அப்படி பண்ணும் பொழுது நம்மளுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் வெளியில் இருந்து இருக்கிற எண்ணங்கள் அங்கங்கே நிற்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த உடல் உயிர் ஆன்மா என்ற சிங்க்ரனைசேஷன் நிலைப்படுத்துதல், அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சின்முத்திரை மற்றும் மூச்சு ஆசனம் இது மூன்றும் சேரும் பொழுது நமக்கு வந்து அந்த ஒருநிலைப்படுத்தும் எண்ணம் இந்த எண்ணங்கள் எல்லாம் குவிந்து ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறதுக்கு அது பயன்படும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஆசனம் செய்வதற்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஆசனம்னா என்னன்னு பார்த்தோம். ஆசனம் வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா உடல் உயிர் ஆன்மா மூன்றையும் சிங்க்ரனைஸ் பண்ணணும், அதுவும் இல்லாமல் மூச்சு நமக்கு தேவைப்படும், ஆழ்ந்த மூச்சு உள்ளிடுதல் வெளியிடுதல் தேவைப்படுது. இதுக்கெல்லாம் கவுண்டிங்லாம் தேவையில்லை. நார்மலாக நம்ம வந்து அதிகபட்சமான ஒரு மூச்சை நம்ம இல்லை இழுக்கிறோம், ஒரு பக்கத்தில் கொண்டு போகிறோம், அப்புறம் நம்ம வந்து பண்ணுறோம். அடுத்து வந்து வெளியிடுதல் ஒரு பாதியிலேருந்து வெளியிடுறோம், இது வந்து தேவை, முத்திரை தேவைப்படுது. சரி, என்ன மாதிரியான ஆசனங்கள் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த ஆசனங்கள் வந்து தலைக்கு மேலே, இந்த தலைக்கு மேலே நம்ம வந்து ஒரு பாதி. இப்போ கழுத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்படி நம்ம நின்ற நில நான் இப்போ உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நின்ற மெனியில் நம்ம செய்யணும் இதெல்லாம். அப்போ உங்களுக்கு காற்றும் நமக்கு தேவைப்படும். இது கழுத்துக்கு மேலே நிறைய ஆசனங்கள் இருக்குது. இந்த கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஆசனங்களுக்கு கை இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய ஆசனங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஆசனங்கள் எல்லாம் வந்து நேச்சுரல் மெடிசன் ITV அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது மருந்தில்லா மருத்துவம். இதில் நிறைய மாதிரியான என்ன மாதிரியான வியாதிகளுக்கு என்ன மாதிரியான போர்சஸ் ஆசனங்கள் செய்யலாம். இப்போ நிறைய நீங்கள் வியாதி சொல்லிட்டு இருக்கோம், டயபெட்ஸ்ன்னு சொல்கிறோம், இன்னைக்கு நீரிழிவு நோய் இருக்குது, ஹார்ட்டுக்கு டிசீஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால்க்கு இருக்குது, புட்டி வலி இது மாதிரி இருக்குது. இது மாதிரி எல்லா வியாதிகளுக்கும் ஒரு ஒரு ஆசனங்கள் இருக்குது. இந்த ஆசனங்களை எல்லாம் நான் வந்து நேச்சுரல் மெடிசின் ITV அப்படிங்கிற ஒரு இதில் கொடுத்துருக்கோம், நீங்களும் அதை பார்த்து பயனடைங்க. சரி, நாம் இப்போ வந்து சொல்கிறோம் கழுத்துக்கு மேலே ஒரு போர்ஷன்ஸ், க
கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் ஒன்று, இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் ஒரு ஆசனங்கள், இந்த மூன்று பகுதி. இதில் வந்து நின்ற நிலையில் ஒன்று, உட்கார்ந்த நிலையில் ஒன்று, படுத்த நிலையில் இருக்குது. படுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலை, அதாவது குப்புறப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலை. உட்கார்ந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வஜ்ராசனம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அது மொத்தம் வந்து 84 வகையான அந்த ஆசனங்களை நாம் இன்றளவும் நாம் பயன்படுத்தி வருகிறோம். முழுமையாக நீங்கள் பார்க்கணும். இதில் நிறைய ஆசனங்கள் சொல்லிட்டே போகலாம். பத்மாசனம், வீராசனம், யோகமுத்ரா, உத்தீத பத்மாசனம்னு ஒன்று இருக்கு, சாணு சீரானம், பக்தி மோசாசனம், உத்தான பாத ஆசனம், நவாசனம், விபரீத கரணி, சர்வாங்காசனம், ஹலாசனம், மச்சாசனம், இப்படி நிறைய ஒரு 84 மேலே லிஸ்ட்ல இருக்குது. நீங்கள் நெட்ல நீங்கள் அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு நிறைய இருக்கும். அதில் நம்ம பொதுவாக வந்து பத்மாசனம், வஜ்ராசனம் இதெல்லாம் நம்ம வந்து புழக்கத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆசனங்கள் எல்லாம் இருக்குது. அது நம்ம சலபாசனம் அப்படின்னு சொல்லுவோம், சலபாசனம் இப்போ வந்து புஜங்காசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி நிறைய இருக்குது. நின்ற நிலையில், உட்கார்ந்த நிலையில், அமர்ந்த நிலையில், படுத்த நிலையில், இப்படி நிறைய ஆசனங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ ஆசனம் அப்படின்றது வந்து மனம், உடல், ஆன்மா இந்த மூன்றையும் ஒருங்கிணைக்கும் ஒரு நிகழ்வு, ஒரு ஒரு நிகழ்வு, ஒரு செயல், அதுதான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஏற்கனவே நம்ம வந்து எதுக்காக மனசை ஒருநிலைப்படுத்தணும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்து இறுதி நிலை அப்படின்றது வந்து சமாதி நிலை இல்லையா? இந்த சமாதி நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா நாம் நம்மையே மறக்க வேண்டும். இந்த உலகையில் இருக்கும் இந்த பல எண்ணங்களிலிருந்து நாம் மீண்டு ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கு தான் தியானத்துக்கு வரும். சமாதிக்கு நிலைக்கு முன்னாடி தியானத்துக்கு உள்ளது நிற்போம், மனதை ஒருநிலைப்படுத்தும். இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆசனம் தான் இப்போ தொடங்குது. இப்போ நியமம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆசனம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரணயாமம். பிரணயாமம்ங்கிறது மூச்சு, மூச்சு பயிற்சியிலேயே உங்களுக்கு வந்து இப்போ இங்கே ஆசனத்திலேயே ஓரளவு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த புலன்கள் எல்லாம் அடங்கும். கொஞ்சம் அதாவது புலன்கள் அடங்காது, ஆனால் உங்களை வந்து அந்த நிமிடத்துக்கு குறிப்பிட்ட நிமிடத்திற்கு நீங்கள் உங்களை நீங்கள் மறப்பீர்கள். அடுத்தது வந்து மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சி அந்த கவுண்டிங்லாம் நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் வெளியே உலகத்தில் இருக்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்து வராது. தியானம் இந்த மாதிரி நிலையெல்லாம் போகும்போது உங்களுக்கு சுத்தமாக அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இந்த சமாதியின் மூலமாக தான் நம்ம வந்து நம்மளுடைய இறை தேடலை நம்ம புறப்படுகிறோம். அந்த புறப்பாடு தான் நம்ம வந்து இந்த குண்டலினி யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நீங்கள் சமாதி நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அட்ட மாசத்தில் அடுத்தடுத்து நீங்கள் உள்ளே போவீங்க. அதற்கு முன்பே நம்ம தொடங்கப்படுறது தான் நமக்கு வந்து குண்டலினி யோகம். இந்த குண்டலினி யோகம் மூலாதாரத்திலிருந்து சகசிரம் வரைக்கும் நம்ம போகும். அது அங்கே வந்து நமக்கு இருக்கிற அந்த 9 துளைகள் என்று சொல்லப்படுது. நம்ம உடம்புல வந்து 9 ஓட்டைகள் அப்படின்னு சொல்லவில்ல, 9 துளைகள் இருக்குது. இந்த 10வது துளை தான் இந்த சகசிரம். உள்நாக்கிலிருந்து அப்படியே நமக்கு இந்த அமிர்தம் சுரக்கும். இந்த அமிர்தம் சுரத்தலை தான் நம்ம வந்து அதன் முள்ளே சின்ன ஊசியின் முனை போல ஒரு ஓட்டை தோன்றி இந்த கபாலம் எடுத்து நாம் வந்து இறைவனை அடைவதுதான் அந்த இறை அந்த இறுதி நிலை. அந்த நிலை வரும்போது நமக்கு பேரானந்தம், நமக்கு அந்த சொன்ன இல்லையா ஆனந்தம் என்ன பேரானந்தம் என்னன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பேரானந்தம் என்பது அப்போதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆசனங்கள் அங்கிறது வந்து நம்ம வந்து தொடக்கம். நம் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பயிற்சி தான் இது. திடீர்னு நம்ம போய் சமாதியில் போய் உட்கார முடியாது, திடீர்னு நம்ம வந்து தியானத்தில் போய் உட்கார முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த நிலையை அடைவதற்கு இந்த யோகாசன பயிற்சிகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது நம்ம உடல் அந்த காயம் என்பது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பக்தி மார்க்கத்தில் நம்ம போக போகிறோம். குண்டலினிலாம் போகும்போது உடல் சூடுன்னு சொல்லும் இல்லைங்களா, ஒவ்வொரு நிலையிலையும் ரொம்ப அபரிதமாக இருக்கணும் அப்படின்னு என்னோட குருநாதர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்தந்த நிலை நான் ஒரு குறிப்பிட்ட இல்லை தான், நான் இன்னும் முழுமை பெற்றவன் அல்ல. நான் ஏற்கனவே சொல்கிறேன், நான் வாசியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, முயற்சி செய்திருக்கிறேன். ஆனால் வேண்டாம் என்று என்னுடைய ஆன்மீக என்னுடைய வழிகாட்டி அவர் சொன்னதுனால நான் வந்து அதை நிறுத்திட்டேன். அதை அதை பற்றி நான் உள்ளே போகலை, இன்னும் நான் சமாதி நிலைக்கும் போகலை. அதனால் நம்ம அதை அப்படியே நிறுத்திட்டேன். என்னுடைய வாழ்வின் பிற பகுதிகளில் நிச்சயமாக அந்த குண்டலினி யோகத்தை நான் நிச்சயமாக தொடங்குவேன். அப்பொழுது இன்னும் என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நீங்கள் டெய்லி ஆசனம் மட்டும் பண்ணாலே இந்த உடல் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள முடியும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்னும் நிறைய ஒரு வியாதிகளை கொண்டு பண்ணியிருக்கிறது. இந்த வியாதிகளிலிருந்து வெளிவருவதற்கு நம்ம வந்து இந்த மாதிரி பயிற்சிகள், அதாவது ஆசனங்கள் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் இரு கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கேன். எனக்கெல்லாம் வந்து நீரிழிவு நோய் இருந்தது, இதய நோய் இருந்தது, பிபி இருந்தது, இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டம். இன்றைக்கி நான் சர்ஜரி பண்ணலை. ஆரம்பகாலம் நான் எனக்கு வந்து என்ன சொல்ல போனால் 70% 3 அடைப்புகளும்
100% ஒரு அடைப்பும் இருந்தது என்னுடைய ஆன்ஜியோ ரிப்போர்ட்ல. யாராவது நான் பொய் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், என்னுடைய ஆன்ஜியோ ரிப்போர்ட் சொல்லுவோம், அது உண்மை சொல்லும் இல்லைங்களா. ஸோ 70% மூணு அடைப்புகளும் ஒரு 100% இருக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 2015 நான் வந்து இரண்டாவது சின்ன மைல்டு அட்டாக்கும் வந்துச்சு. ஆனால் இன்று வரை நான் வந்து எந்த ஒரு ஸ்டண்ட் கூட வைக்கல, எந்த ஒரு பைபாஸ் சர்ஜரியும் பண்ணலை. டெய்லி ஆரோக்கியமாக நான் வந்து அந்த உடல் ஆசன பயிற்சிகளை செய்கிறேன், மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறேன், அது மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால் இயன்ற என்ன ஆக்டிவாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ இது மாதிரி அவங்களுக்கு ஆன்மீகத்துக்கு நிறைய ஜீவபீடங்களுக்கெல்லாம் போகிறேன். நான் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க என்னோட ஜீவபீடங்கள் போகிறேன், நிறைய மலை கூட ஏறி வள்ளிமலையெல்லாம் நான் ஏறி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த காணொலிகள் நிறைய கூட கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் அந்த ஆசனங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லும். அதில் வந்து இந்த அடுத்தது வந்து பிரணயாம பார்க்கும்பொழுது இன்னும் முழுமையாக நம்ம வந்து மூச்சியை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், என்ன மாதிரி பிரணயாமங்கள் இருக்குங்கிறத நம்ம வரும் பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த சித்தர்கள் திருப்படி இணையத்தில் ஆன்மீக வலைக்காட்சிக்கு புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தம்ப் இம்ப்ரெஷன் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை நிறைய சேவைகளை செய்து கொண்டு வருகிறது. நீங்களும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையில் இணைந்து எங்களோடு கைகோர்த்து பயணிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.